கேரளா பகுதிக்கு அதிக ஆபத்து. பயனாளிக்கு முன்னாடி போன வருஷம் வந்து தூத்துக்குடி ஒரு பாடம் வரலாறு குறிக்கப்படாத அளவு இப்போ மலை அளவு இல்லை, ஒரு 50 சென்டிமீட்டர்லாம் சென்னை தாண்டாது. அதாவது டெல்லி தலைநகரம் வந்து ஒரு நாளும் தண்ணியில் முழுங்கினது கிடையாது. ஆமாம் சார், இந்த ஆட்டு முழுகிடுச்சு. அப்படின்னா தமிழகம் மழையில தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6 அறிவு பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திர அவர்களை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வாரத்துக்கு முன்ன கரூர் நாமக்கல்ல பயங்கரமான சதத்தோடு நடந்தது. அது நில நடக்குமா, நில அதிர்ச்சியா என்ன சார் அது? அது வந்து உங்களுக்கு ஒரு நாமக்கல் டு கரூர் அந்த பகுதியில் ஒரு 150 கிலோமீட்டர் அளவுக்கு அவரெல்லாம் வந்து அதை பார்த்துருக்குறாங்க. இதை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சின்ன நில அதிர்வு தான் தோன்றிருக்கணும். நில அதிர்வுகள் அங்கங்கே எந்த இடத்துல நில அதிர்வு வருதோ அந்த பெரும் பகுதியான மக்களுக்கு அது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல நடந்தது, நில அதிர்வு தான் நடந்தது. ஆனால் மெட்டியாலஜி பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று எதுவும் இல்லைன்ட்டு சொல்கிறாங்களா சார்? சஸ்வால் ஒரு சின்ன சின்ன அளவில் உள்ள நில அதிர்வுகள் வந்து அந்தந்த ஏரியாவுக்குள்ள ரெக்டர் ஸ்கேல் மெஷரிங்க்கு அங்கே இல்லை. முதல்ல ஒரு முதலுது. அது இல்லாமல் மக்கள் வீதியில் வந்து வெளியில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அருகாமையில் உள்ள அந்த கல்குவாரிகள்லாம் இடிகிறதெல்லாம் அந்த மாதிரி சவுண்டுன்னு. ஆனால் அந்த கல்குவாரியினுடைய வெடியோ வெடிப்பு சுத்தமோ ஏதோ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு தான் தெரியும். ஒரு 150 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு அதிர்வுகள் தெரியுதுன்னா கண்டிப்பாக நில அதிர்வு தான். அதுவும் மைக்ரோ லெவலில் இருந்ததுனால ரெக்டர் ஸ்கேலில் வந்திருக்காரு. ஒரு 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 ரெக்டர் ஸ்கேலுக்குள்ளே இருந்திருக்கும். அது கீழே உள்ள ரெக்டர் ஸ்கேல்னால அந்த பெரிய அதிர்வை அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த பகுதிக்கு. அப்போனா 0 வந்து ரெக்டர் ஸ்கேல் பதிவு பண்ணாதுன்றீங்களா? 0 கிட்டக்க வந்து ஒரு 0.5, 0.3 அது வந்து பெருசாக பதிவு பண்ணுங்க. அந்த அளவுக்கு வந்து மீட்ரோலாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நடந்தது ஒரு சடனாக ஒரு 2 செகண்ட் தானேங்க, 2 செகண்ட். உங்களுக்கு நில அதிர்வுங்கிறது என்ன நினைக்கிறாங்க ஜனங்க, பெரிய மணிக்கணக்கில் அது அதிர்வு வரப்போறது இல்லை, ஒரு சன நொடி தான் வரும், ஒரு 2 நொடியோ 3 வினாடியில வரும். அதனுடைய அளவுகளால தான் ஆபத்து வரும். அளவுகள் தான், அளவுகள் வந்து நீங்க வந்து ஒரு ரெக்டர் ஸ்கேல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. 4 ரெக்டர் ஸ்கேல் வரும்பொழுது தான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் இருக்க சேர் டம்ளர் விழுவோம், கிச்சனில் உள்ள பாத்திரம் ஒன்று விழுவோம். அதுவும் 4 ரெக்டர் ஸ்கேல் அளவு இருக்கா சார்? ஆமாங்க, ரெக்டரில் வந்து ரெக்டர் 1 to 1 to 10 தாங்க அது அதிகமாக. 1 to ரெக்டர் ஸ்கேலில் வந்து 4 வருடம் வந்து மிதமான தான். 4 வரைக்கும் 4 வருடம், 4 to 6 அதுவும் வந்து பதற்றமற்ற ஒரு நிலை தான். 6க்கு மேலே தான் அவங்களுக்கு பதற்றமான நிலை, ரொம்ப நிலநடுக்கம் நன்கு தெரியும். 6 to 7 வந்து பாருங்க, இந்த 7 வந்துருச்சுன்னா நல்ல நிலநடுக்கம் தெரியும். 7க்கு மேலே வந்து உங்களுக்கு இப்போ கட்டடம் உடைதல், இடிதல், இடர்பாடுகள், பூமி பிளக்குதல், இதெல்லாம் 7 to 8 நடக்கும். எதுவுமே இருக்காது. 7 to 8 அந்த இடத்துல வந்து கட்டுமான பணி ஸ்ட்ராங்காக இருந்து பிழைச்சாங்கன்னா பிழைக்கலாம். கட்டுமான பணிகள்லாம் பூமி நில அதிர்வுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஜப்பான்லாம் நில அதிர்வுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதனால பில்டிங் சாஞ்சாலும் இப்படி சாஞ்சாலும் ஒரு பக்கம் சாஞ்சி மூடி உடஞ்சி விடுவாது. நம்ம இந்தியா மாதிரி 100-150 கோடி ஜனத்தை கூட நாடில் மணல் மண்ணு சும்மா செங்கல் வச்சு கூட கட்டியிருப்பான். அந்த நில அதிர்வுகள்லாம் அப்படியே அவங்க உட்காந்துருக்க ராத்திரிலாம் வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்து கட்டுதான். அப்புறம் எர்த்குவேக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஆன்டி எர்த்குவேக் சிஸ்டத்தில் கட்டுமான பணிகள் வந்து முழு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் கட்டி உங்களுக்கு கீழே உங்களுக்கு அஸ்திவாரத்தில் இருந்து அப்படியே சாயும் வழியே உடையாது. அந்த அளவில் இப்போ வந்து கட்டுமான பணிகள் வந்து இப்போ ஜப்பானா கட்டுமான பணிகளில் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிலநடுக்க பகுதி நிறைய யூரோப்பியன் பகுதிகள்லாம் வந்து நிலநடுக்கத்துக்கும் தாங்கக்கூடிய சக்தியில் தான் நீங்கள் கட்டுமான பணி அப்படி. சார் இப்போ வந்து நீங்கள் 8-10 வரைக்கும் சொல்லுங்க. நம்ம இந்தியா எந்த இதில் வச்சிருக்கேன்? 8-10 போகாதுங்க, 7.5 நமக்கு இப்போ தரையோ துணிக்கல நடந்தது 7.4.
சமீபம் நீங்க ஒன்னுல இருந்து நாலுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, நம்ம இந்தியா அதுல எது அடாப்ட் ஆகுது? நீங்க வந்துங்க தென்னிந்தியாவை பொறுத்தவரை நாலுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லை. வட இந்தியாவில் வந்து இந்த 15 பாறைகள் வந்து நீங்கள் நான் சொன்னது வந்து பெரும் பாறைகள், 15 பாறைகளால் தான் இந்த நில அதிர்வு உண்டாகுது. பெரும் பாறைகள் 15, அதில் வந்து ஒரு சில பாறைகள் நம்ம இந்தியனுடைய பிளேட் வந்து சின்ன பிளேட், பெரிய யூரேஷியன் பிளேட்டு பசிபிக் பிளேட்லாம் பெரிய பெரிய தகடுகள். அந்த தகடுகள் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தகடுனா ஒரு 100,000 கிலோமீட்டருக்கு போகும் நீளம், திக்னஸ் வந்து உங்களுக்கு 70-100 கிலோமீட்டர். அந்த பாறையினுடைய கடினமே அதனுடைய அளவு வந்து குறுக்களவு வந்து ஒரு 70-100 கிலோமீட்டர் வந்து உள்ள குறுக்களவு. 100,000 கிலோமீட்டர் இருந்து 10,000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டருக்கு உள்ளது நம்ம சின்ன இந்தியன் பிளேட். இந்தியன் பிளேட் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அண்டார்டிக் பகுதியிலேருந்து அப்படியே வந்து ஜாவா சுமத்ரா வழியா அப்படியே பர்மா வழியா உங்களுக்கு ஹிமாலயாவுக்கு வந்து போயிடும். ஹிமாலயா வந்து அப்படியே பாரசீக வழியாக போய் திருப்பி ஆப்பிரிக்கன் பிளேட்டோட ஒன்று சேரும். நீங்கள் அங்கே ஆபத்து எங்கே இருக்குன்னா, அந்த எங்கெங்கே பவுண்டரி ஒட்டுது பாருங்கள், எல்லைகள் எல்லைகளில் இடிக்கிறது தான் பாதிப்பு ஜாஸ்தி. நமக்கு எல்லைகள் இல்லாத பகுதியில் நம்ம தப்பிச்சிருக்கோம். தன்னாடு ஹிமாலயா வந்து அப்படியே உங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லையில் போகுது. இந்தியாவின் வடக்கே உள்ள இமயமலை பகுதியில தான் நமக்கு பூமிக்குள்ள எல்லை கிடையாது, தண்ணியில தான் கடல்ல தான் இருக்கு நமக்கு. அதனால கடல் எல்லைகள்ல வந்து நிலநடுக்கங்கள் வந்தா சுனாமி மாதிரி தாக்கம் வரும். பேர் அழிவு நிலநடுக்கத்தால் பூகம்பத்தால் வந்து கட்டடங்கள்லாம் உடைதல் தகருதல் எல்லாம் பூமி பிளக்கல் இதெல்லாம் வந்து பேரழிவு வந்து இமயமலை பகுதியில் தான் இருக்கும். அப்படின்னா நீங்க லெட்டர்ல இது வந்து 6-7 மேல போகும்ன்றீங்க? ஆமா, 7-6-7 போகும். அது உங்களுக்கு பவுண்டரியில இடிப்பட்டதுன்னா 6 மேல நான் அப் டு 8 வரும் போகும். அப்புறம் நீங்க சொல்ற இடர்பாடுகள் உச்சகச்ச இடர்பாடுகளுக்கு போகும். இப்ப ஆப்கானிஸ்தான் கூட ஒரு எர்த்வேக்கு வந்து அதனுடைய அதிர்ச்சி டெல்லி வரைக்கும் கேக்குது. பாறைகளுடைய அதிர்வு தான் இடிக்கும் போது இப்ப ஒரு கார் இடிச்சுக்குது, 3 கார் இடிக்குதுன்னா 3வது காருக்கு அந்த அதிர்வு தெரியுது இல்ல சார். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு இது அதனுடைய இது சேர்க்க? பெரும் பாறைகள் தாக்கம், பெரும் பாறைகள் இல்லைன்னா சாதாரண விஷயம் இல்லையே. ஒரு பாறை நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தலையில முட்டிக்கும் போதே நமக்கு அவ்வளவு வருத்தம் வருது. பெரும் பாறை நான் சொன்னேன், பெரும் பாறைகள் 10,000-100,000 கிலோமீட்டர் லென்த்துக்கும் 70-100 கிலோமீட்டர் கடின பாறையும் அது ஒன்னோட ஒன்று மோதிக்கும் பொழுது அதனுடைய அதிர்வு அதனுடைய மேல்பகுதியில் அத்தனை மேல் என்னன்னு பாறைகளுக்கு மேலே தானே இந்த நம்ம பாறை பகுதி தாய்மண் பகுதியெலாம் வருது. அது 10,000 அடிக்கு கீழே உள்ள ஒரு 10,000 மீட்டர் கீழே உள்ள பாறை மேல் வந்து மேல் மண் மேல் பாறைகள் அப்புறம் மேலே தாய் மண்ணு நமக்கு வரிசையாக படிகம் இருக்க நமக்கு. அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பாறை பகுதி இது வந்து உங்களுக்கு ஒரு அதாவது இக்னிசியேஷன் இயற்கை பாறை பகுதி, கருங்கல் பகுதி. இது கருங்கல் வடக்க வந்து நீங்க ஹிமாலயா வந்து படிம பாறை, அதாவது ஒரு காலம் கடலா இருந்துட்டு அப்புறம் அது சுண்ணாம்புசத்திலேயே கடலானது. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த 7 ரெக்டர் ஸ்கேலுக்கு எல்லாம் போச்சுன்னா அப்படியே தூளா போயிடும். நமக்கு பெரிய ஆபத்துல நமக்கு பெரும் நார்த் இந்தியா இல்லை, வட இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்பு. அதனாலதான் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப இடுக்கி இடுக்கிறதுனால தான் இந்த இமயமலை வளருதா? வளர்ச்சிக்கு இல்லைங்க, அது வந்து உங்களுக்கு கேண்டினென்டல் ட்ரிஃப்ட்னு ஒரு பக்கம் பள்ளமாகுது ஒரு பக்கம் மேடாகிறதுல அது பல லட்சம் வருடங்களுக்கு மேல வந்து பூமியினுடைய ஜியோமார்பிக்கல் சேஞ்சஸ்னு அதனுடைய ரசாயன தன்மை மாறும் பொழுது அப்படி நடக்குது. அது வந்து உங்களுக்கு எத்தனை லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து இமாலயா வந்திருக்கு. நம்மளுடைய தென்னாடு வந்து உங்களுக்கு வந்து பழமையான மலை, இங்க வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்தது. ஆனா இப்ப வந்து சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாடும் சரி இதெல்லாம் சரி கூடங்குளம் அணுமின் நிலையம் சரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எர்த்குவேக் இதுல பாசிபிலிட்டி இருக்கு இது கட்டக்கூடாது அப்படின்ட்டு இது. அதே மாதிரி பெஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா நியூட்ரான் ஆராய்ச்சிக்கு இதுக்கு வந்து அதுக்கும் பெரும் தடை பண்ணாங்க. இப்ப வந்து முல்லை பெரியாரும் அதுக்கும் இது பண்றாங்க. இது எர்த்குவேக்கில் இது இருக்கு, இப்ப வயநாட்டில் நடந்த நிலைமை இது உருவாகும்,
அதனால அது டேம் இது அது இடிச்சிட்டு புதுசா கட்டணுன்ற. இது எப்படி சார்? முல்லை பெரியாறு அணைக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நிலநடுக்கம் சம்மந்தம் இல்ல. ஒருவேளை ஒரு பூமி அதிர்வு இருந்தால் இது வந்து ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய கட்டடம், அதனால அதுக்கு பலகீனமா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு அது பலகீனமா இருக்காம அளவுக்கு பலப்படுத்தப்பட்ட ஒரு முல்லை பெரியார். நீங்க வந்து பிற்காலத்தில் அதனுடைய அளந்துட்டு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அரசியல். இந்த அரசியலுக்குள்ள நமக்கு அது நுழைய வேண்டியது இல்ல. இப்பயும் இப்ப நம்மளுக்கு 2026ல்தான் அதனுடைய உறுதித்தன்மையை ஆராயணும். ஆனா இப்ப வந்து மத்திய அரசு வந்து போட்டிருக்காங்க முல்லை பெரியாருடைய உறுதித்தன்மை ஆராயணுன்ட்டு இப்ப சொல்லியிருக்காங்க சார். தாராளமா நீ ஆராயணும். ஏன்னா இதை ஏற்கனவே 15 ஆண்டுகளா சொல்லி சொல்லி பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை வந்து அதை பலப்படுத்தினாங்க. பலப்படுத்தியும் மத்திய குழு வந்து இல்ல இதனுடைய பலப்படுத்தலைங்கும் போது அந்த அந்த நிலை வரும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம். இல்ல இப்ப கேரளா வந்து மத்திய அரசு கிட்ட சொல்லி இப்ப மத்திய அரசு இப்ப போட்டிருக்காங்க முல்லை பெரியாருடைய உறுதி தமிழ் ஆராயணும்ட்டு. வெள்ளிக்குயிக்குன்னு அந்த 1872 அதை கட்டினாரு. அந்த கட்டுமான பணி வந்து இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு குறையாது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணிக்குள்ள தியாகம், அவருடைய கட்டுமான பணியினுடைய அஸ்திவாரம், அதனுடைய கடினத்தன்மை இன்னைக்கு யாராலும் கட்ட முடியாது. அதனால அருமையான கட்டணம் கட்டப்பட்டிருந்தது. அதையும் அவர்கள் பல வழியில சொன்னதுனால சரி இது மேசன் இருக்கேன், அதாவது கையால் கட்டப்பட்டது, மனிதர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பின்னாளில் வந்து நமக்கு வந்து அதை உறுதிப்படுத்தணும். நம்ம பொதுப்பணித்துறை வந்து அதை நல்ல இறுக்க உள்பகமாக வந்து உங்களுக்கு நல்ல காங்கிரீட் பகுதியெல்லாம் கொடுத்து, பெரிய பெரிய இரும்பு பகுதியெல்லாம் உள்ள கொடுத்து அதை நம்ம இறுக்கப்படுத்தினோம். இதுக்கு மேல அது வந்து அழியக்கூடிய தன்மை இல்லை அதுக்கு. ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு குழு வந்து அதை சொல்லுமானால், ஆனால் நில அதிர்வுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது உறுதித்தன்மை இப்ப வந்து ஆராயும் பட்சத்தில் இப்ப உறுதித்தன்மை இல்லைன்ட்டு மத்திய அரசு குழு அமைச்சு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைல்ல சார்? சொன்னா அது பொய்யும் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா பொய்யா தான் இருக்கணும். கட்டடம் வந்து உங்களுக்கு இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு இருக்காது. வெள்ளிக்குயிக்கினுடைய கட்டடம் வந்து இன்னும் 100 ஆண்டு குறைஞ்சது எனக்கு தெரிந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அது அசையாது. அசையாது. ஆனா இப்ப வந்து மக்களை திசை திருப்பதுக்கு இது மாதிரி பண்றாங்களா? அது அரசாங்கம் உங்களுக்கு உள்ள 2 அரசுகளுக்குள்ள நிலைப்பாடுகள் மாறி மாறி வரும். இவர்கள் பக்கம் வந்து நன்றாக இருக்கிறதுமாங்க, அந்த பக்கம் நல்லா இல்லாமாங்க. அது ஒரு அரசியல் ரீதியானதுங்க. காரணம் வந்து எதிர்காலத்தில் முல்லை பெரியார் நல்லதானே. முல்லை பெரியார் மட்டும் இல்லைங்க, எல்லா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நமக்கு அணைகள் வேணும். அணைகள் வரலனா அரபிக்கடல் தண்ணி போய் நிற்கிறதுக்கு முன்னாடி கேரளாவை ஒரு வழி பார்த்துட்டு தான் போகும். இன்னைக்குள்ள காலநிலை மாற்றத்தில் 20 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டுவோன்னு கொட்டி வயநாடுனுடைய உதாரணம் அது. வயநாடு வந்து பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் 350 mm ஒரே சும்மா ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து அடித்து ஒரு 8 கிலோமீட்டர் நிறைவிட்டு போயிடுச்சுங்க. ஒரு மலையை என்ன ஒரு நறுக்கி ஒரு மலையை நலிவிட்டு 8 கிலோமீட்டர் ரொம்பிட்டு போயிடுச்சு. 4 கிராமம் போச்சு. இன்னும் சைடில் எத்தனை ரிசார்ட்ஸு இல்லை எத்தனை தனியார் பங்களா போச்சுங்கிறதுலாம் இன்னும் சரியான கணக்கு இல்லை. இல்லை நீங்கள் கேரளா வயநாடு மட்டும் தான் சொல்றீங்க. நீலகிரியும் இருக்குல்ல? இல்லையா கேட்டீங்கன்னா நீலகிரி வந்து கொஞ்சம் மலை மறைவு பிரதேசம் கிட்டக்க வந்துருது. கேரளாங்கிறது மலை பிரதேசம். அப்ப உங்களுக்கு ஜூன் ஜூலை மழை அவ்வளவு மழையும் கேரளா வாங்குற அளவுக்கு பழைய கால மாதிரி சாதாரண மலையளவோட போல இப்ப வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத மலையளவுன்னு இப்ப கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்னு எதிர்பாராத மழை வருது. ஒரே நாளில் 35 to 50 சென்டிமீட்டர்னு மழை பெய்யுது. அந்த மாதிரி மழை பெய்கிற காலங்களில் மேற்கு பகுதியான கேரளாவுக்கு அதிக மண்வள பகுதியான இடம் நிலச்சரிவு பயங்கரமாக வரும் வயநாடு போல். அதே பாதியும் அதுக்கு மீதி போய் அந்த நிலச்சரிவு போக அந்த மீதி வெள்ளமும் கிள்ளமும் சாதாரணமாக விட்டுட்டு போகாது. ஆகவே கேரளா பகுதிக்கு அதிக ஆபத்து இருக்குது. அவர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆபத்தெல்லாம் மேலாண்மை பண்ணிக்கணும்னா இப்போ உங்களுக்கு வந்து எல்லா ஆறுகளுடைய தண்ணியும் நல்ல அரசியல் நட்போட தண்ணியை விலைக்கு விற்றுக்கலாம். தமிழ்நாட்டு பகுதிக்கு நிலைக்கு விற்றுக்கலாம். இப்போ வந்து பம்பை ஆற்று பகுதியிலே ஒரு 6 படிப்பு பகுதி இருக்குது. 6 முக்கியமான பகுதியில் வந்து அந்த தண்ணியெல்லாம் பம்பை ஆற்று தண்ணியெல்லாம் நீங்கள் கிளியினா இந்த கிளி இந்த பக்கம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி கிழக்கு பக்கமாக வந்துட்டா உங்களுக்கு அருப்புக்கோட்டை விருதுநகர் எல்லாம் வந்து தஞ்சை சமவெளியவே மாறிடும்.
ஆனா இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை அந்த 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 நீரை வந்து பணமாக்கிடலாம். இல்ல நீங்க இப்ப சொல்றீங்க கேரளா இனி இருக்கணும்னா அந்த நதிகள் உடைய கண்டிப்பா கிழக்கு நோக்கி, தமிழ்நாடு ஏன் சொல்றீங்க கிழக்கு நோக்கி அனுப்பிச்சிருங்க. அளவுக்கு மீறிய தண்ணி வந்தால் அதை கிழக்கு நோக்கி பாய்ச்சற அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. அந்த பம்பிங் பண்ணி தானே சார் இல்ல சார் கிரேடியன்ட்ல கிரேடியன்ட்ல டனலிங் போட்டு உங்களுக்கு அப்படியே நம்ம அந்த கிரேடியன் என்ன சொல்றோம் உங்களுக்கு அப்படியே பூமியினுடைய ஓட்டத்திலேயே கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, எல்லா நுட்பங்களும் அருமையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. கேரளா பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா இன்னும் கிழக்கு நோக்கி தண்ணீரை விட்டுட்டு அந்த தண்ணியை ஈக்குவலாக பணமாக்கிக்கலாம். அதை கேரளா அரசாங்கம் இதில் வந்து ஒரு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பணமாக்கிக்கங்க, ஒரு லிட்டர் இப்போ பிஸ்லரி வாட்டர் மாதிரி தண்ணி அளந்து கொடுத்துங்க. இந்த பக்கம் விவசாயமும் பெருகும், நீர் மின்சக்தியும் பெருகிக்கும். நீர் மின்சக்தி நீங்களே வாங்கிக்கங்க, உங்களுக்கு கேரளாவுக்கு உள்ள நீர் மின்சாரம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்துருவோம். தமிழ்நாட்டுக்கு தண்ணியும் வரட்டும். எப்படி நம்ம பங்கீடு செய்யணுமோ பேசி முடித்து பங்கீடு பண்ணிக்கலாம். தண்ணி அருமையான பணம் எதிர்காலத்தில் கேரளாவுக்கு வளர்ச்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. மேலாண்மை உங்களுக்கு காலநிலை மாற்றத்தில் மேலாண்மை பண்ணுவதற்கு அருமையான யுக்தி. குட்டநாடு பகுதினா இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் அழிஞ்சிடும். குட்டநாடுன்னு ஒரு பகுதி இருக்குது, ஏற்கனவே இப்போ குட்டநாடுனா குட்டைகள் ஜாஸ்தி, பள்ளமான பகுதி, தாழ்வான பகுதி, அந்த குட்டநாடு பகுதினா அழிஞ்சிடும். ஏன் நம்ம ஒரு நல்ல மக்களையும் நன்மக்களையும் கேரளாவும் தமிழகத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களும் தமிழ் மக்கள் தான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு சேரநாடு அழியணும்? என்னுடைய கேள்வி, சேரநாடு ஏன் அழியணும்? அது அந்த படி பாண்டிய நாடு கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா பாண்டிய நாடும் வளைஞ்சிரும், சேரநாடும் காப்பாற்றப்படும். சார் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மழையை வந்து இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக கொட்டிட்டு போகுதா சார்? அதுதான் சார் வயநாடு, வயநாடு உங்களுக்கு வயநாடுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து தூத்துக்குடி ஒரு பாடம் கொடுத்தது 93 சென்டிமீட்டர் ஒரே நாளில். அது வந்து காயல்பட்டினம் தூத்துக்குடி அந்த பகுதி ஃபுல்லாகவே 93 சென்டிமீட்டர்னா 930 mm. மெட்ரலாஜிக்கு போனீங்கன்னா இந்த வருஷம் ஆண்டு மழையே 1000 mm சொல்லுவாங்க. ஒரே நாளில் 1000 mm மழை பெஞ்சிருச்சு, அவன் எங்கே போவான்? காற்றினுடைய சுழற்சியும் ஆகாய மண்டலத்தால் மாற்றப்பட்டு விட்டுருது. ஆகாய மண்டலம் மாறியதுனாலதான் வானமண்டலம் மாறியதுதான் பலவுக்கும் காரணம். வானமண்டலம் மாறினதுனால கடலினுடைய மாற்றமும் மாறிடுச்சு. இனி எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். வானமண்டலத்தை ஏன் மாற்றிட்டோம்னா ஒரு கார்பன் உமிழ்வு தான். நம்ம பாட்டில் இருக்கிற கறி நிலக்கரியை உமிழ்கிறோம், பெட்ரோல் டீசலை உறிஞ்சி உமிழ்கிறோம். அதனால் கடைசியாக இறுதியாக முட்டுக்கட்டை வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பனுடைய உமிழ்வு அதிகம், அதனால் வானமண்டலம் தத்தளிக்குது. இனிமேல் இந்த கார்பன் உமிழ்வை நம்ம குறைக்கணும். எல்லாரும் உலக நாடுகளும் ஒன்று சேர்த்துருக்காங்க குறைக்கிறதுக்கு உண்டான 2070க்குள் நாங்கள் கண்டிப்பாக குறைத்து விடுவோங்கிற ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்க. பார்ப்போம், அதை தகுந்து தான் வானிலையினுடைய. இப்போ இந்த இந்த சவுத் மான்சூன் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் சரி, குஜராத்தும் சரி, டெல்லியும் சரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், இப்போ ஆந்திரா, தெலுங்கா கொட்டோன்னு கொட்டுது சார். இது 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ ஆந்திராவும் தெலுங்கானும் சந்திக்குது. இதுக்கு காரணம் என்ன? அதுவும் தென்மேற்கு பருவமழை முடிகிற ஸ்டேஜில் சார். அதாவதுங்க இந்த லோயர் ட்ரோபோஸ்பியர்னு கீழ் வான மண்டலம்னு சொல்லுவாங்க, கீழ் வான மண்டலத்தில் பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. இப்போ லோயர் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லி கீழ் வான மண்டலம், அதில் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி போகிற காற்று இருக்குது, அதுதான் அந்த மேகத்தை அப்படியே மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறது. இப்போ வந்து கீழிருந்து மேல் நோக்கி போகிற காற்றுகள் அங்கங்கே வீக்காக, எந்த இடத்துல வீக்காகுதுன்னு தெரியல, எந்த இடத்துல வந்து அதனுடைய பலகீனமாகும் அந்த இடத்துல அந்த மேகங்கள் கொட்டிடுது. வயநாட்டில் அப்படி தான், அந்த இடத்துல போனோன்னா அந்த கீழிருந்து மேலே போகிற காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சி பலகீனப்பட்டதுனால அந்த இடத்துல கொட்டிடுச்சு. இப்போ நீங்கள் குஜராத்லேயும் அதே மாதிரி, இந்த குஜராத்தில் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துங்க கீழ் வான மண்டலத்தினுடைய மாற்றத்தினால தான் ரொம்ப கடுசான மழைகள் பெய்யுது. உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வரலாறு குறிக்கப்படாத அளவுக்கு இப்போ மழையளவு, அது உங்களுக்கு வெள்ளக்காடாக தான் மேம். சார் அப்போன்னா இப்போ சவுத் மான்சூன் முடியுது, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நார்த் மான்சூன் சார், அதே மாதிரி பாதிப்பு இந்த வாட்டி இருக்குமா? தென்மேற்கு பருவக்காற்று முடிய போகுது, ஆனா முடிகிற நேரத்துல இன்னமும் மழை அளவு குறையல. அது என்னன்னு வானிலை மாற்றத்துல அவ்வளவு ஒரு மாற்றம் ஆயிடுச்சு.
அதனால் வானிலையில் உள்ள மாற்றங்களுக்கு இன்னவரில் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாத ஒரு அளவுக்கு வந்து உலக விஞ்ஞானிகளுக்கு வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து கணக்கில் அளக்க முடியாத ஒரு பேரிடர்வு, அதாவது கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு சொல்லி இயற்கை இப்போ காலநிலை மாற்றத்தால் உள்ள பேரிடர்வுன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த பேரிடர்வு நாளுக்கு நாள் கூடுது. இன்னும் வந்து உங்களுக்கு இன்னமும் பேரிடர்வு நாளுக்கு நாள் கூடுமே ஒழிய குறையாது. இப்போ நீங்கள் சவுத் வெஸ்ட்டு அல்லது தென்மேற்கு பருவக்காற்று சொல்லிட்டீங்க, இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர்னு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு வடமேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும். அப்போ அக்டோபர் 10 தேதிக்கு மேலே நம்ம மழை அளவு வரும். இந்த ஆண்டுகள் வந்து பசிபிக் பசிபிக் கடல்லேருந்து வர லானினாங்கிற ஒரு முறை, அந்த காற்றழுத்த முறையில் வந்து லானினாங்கிறது அதிகமான மேகங்களை கொண்டு வரும். அதிகமான மேகங்களை சுமந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடல் முழுவதும் சுமந்துக்கிட்டு வந்து தரைப்பகுதியை தற்ற பகுதியில் அதிகமான மழை. அப்படின்னா கிழக்கு கடற்கரை, நமக்குள்ள கிழக்கு கடற்கரை, இலங்கையினுடைய கிழக்கு கடற்கரை அதிகமான மழை பெய்யும், நல்ல மழை பெய்யும். நம்ம தீவிர அதிதீவிர மழை பெய்தால் பேராபத்துகள் பேரிடர் வரும், அது நம்ம மேலாண்மைக்கு தான் ரெடி ஆகிடும். அப்போனா நீங்கள் இப்போ சொல்கிறது போனால் இப்போ வருகின்ற வடகிழக்கு பருவமழை அதி தீவிரமான மழை தான் உருவாதுக்கு அதிகமாக, அதி தீவிரமான மழைன்னு சொல்ல முடியாதுங்க. இது எப்பயுமே உள்ள தீவிர மழை தான் அது. மழை மழைக்காலங்களில் நல்ல மழைக்காலம், ஆனால் அந்த நல்லை மழைக்காலங்கிறது சொல்கிறது வந்து திடீர்னு கொட்டுதுங்களே அந்த மழை, அது உள்ள ஒரு பேர் ஆபத்து. அது இப்போ ஏன் என்னன்னு நம்மளால் கணிக்க முடியல. ஒருவேளை ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே சென்னையில் பெய்தாலோ, இல்லை ஒரு 50 சென்டிமீட்டர்லாம் சென்னை தாங்காது, 30 சென்டிமீட்டர்னே வச்சுக்கிட்டு இருக்கா சார், வாய்ப்பு இருக்கா 50 சென்டிமீட்டர்? தமிழ்நாட்டில் உள்ள 14 கிழக்கு கடற்கரை மாவட்டங்கள்லையும் இந்த பாதிப்பு கண்டிப்பாக எங்கேயாவது நடக்கும். இந்த வருடம் எங்கேயாவது வந்து ஒரு பேரிடர்வுகள் எந்த பக்கமும் அந்த 14 மாவட்டங்கள் பகுதிகளுக்கும் அசாம் அப்படியே ஒரிசா பகுதி வரல இருக்குது அப்படி அந்த ஒரிசா பகுதி வரல. இந்த குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பற்றி பெரும்பாலும் தமிழ்நாடு தானே சார், இல்லைங்க நெல்லூர் ஆந்திராவில் இருக்குது கொஞ்சம், அந்த வடகிழக்கு பருவம் காட்டும் அந்த நெல்லூர் ஆந்திராவில் இருந்து நமக்கு தமிழகம் முழுவதும் அந்த மழை பெய்யும். அப்போனா நீங்கள் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளவு மழை பெய்யுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ சென்டிமீட்டர், ஏன்னா 90 சென்டிமீட்டர் பெஞ்சு நமக்கு பாடம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 930 mm காயல் பட்டணத்தில் அடிச்சிருக்கு, அதை விட 950 mm காக்காச்சிங்க மலை மேலே அடிச்சிருக்கு. அந்த மலைப்பகுதியில் மனப்பகுதினால யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லிங்கன்னா காயல் பட்டினில் பெஞ்ச போன வருஷம் 93, அதை விட அதிகமாக இந்த வாட்டி இந்த கிழக்கு மாவட்டங்களும் வடகிழக்கு நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காட்டிலிருந்து எந்த தன்மையான மழையும் பெய்யலாம். அதுக்கு வந்து நம்ம மேலாண்மைக்கு தயாராக பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு மேலாண்மை பற்றி தான் எதிர்காலத்தில் பேரிடர்வுகள் கண்டிப்பு இல்லை. இப்போ நான் இப்போ கரண்டில் கேட்குறேன் சார், கரண்டில் தான் உங்களுக்கு வந்து ஏன்னா கூடி சீக்கிரத்தை வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது. 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை நிறைய இடத்துல வந்து திடீரென்று பெய்யலாம். 20 சென்டிமீட்டருக்குள்ள மேல்மழை இது அது எவ்வளவு பெய்யும், நமக்கு எவ்வளவு மழை பெய்யுங்கிறது நமக்கு பெரிய துணியில் சொல்ல முடியும். காயல்பட்டினம் போன வாட்டி ஒரே நாளில் 24 hours 93 சென்டிமீட்டர் பெஞ்சு, அதே மாதிரி பெய்யறதுக்கு திருப்பியும் அது மாதிரி வாய்ப்பு ஏற்படுமா? கனமழை இப்போ நீங்கள் வானிலை அறிக்கையில் நாம் கனமழைன்னு தான் சொல்ல முடியுமா ஒழிய இவ்வளவு சென்டிமீட்டர் மிக கனமழை. ஆமாம் மிக கனமழை, அது கனமழை மிக கனமழை மிக கனமழை கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் மிக கனமழை மிக கனமழை இருக்குது, அதனால நம்மளை தயார் நிலைப்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ சவுத் மான்சன் பார்த்து ஆந்திரா தெலுங்கானா முடிகிற ஸ்டேஜில் மிக கனமழை 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தத்தளிக்குது. ஏங்க ஒரிசா உங்களுக்கு இது குஜராத்திலேருந்து டெல்லி வரணும் அதிக கனமழை இந்த வருஷம், அதாவது டெல்லி தலைநகரம் வந்து ஒரு நாளும் தண்ணியில் முழுகினது கிடையாது. ஆமாம் சார், இந்த ஆண்டு முழுகிருச்சு தத்தளிச்சிருச்சு ஒரு நாள், ஒரே நாளில் வந்து எல்லாரும் வீட்லையும் தண்ணி பூந்துருச்சிங்க, யாரையும் விட்டு வைக்கல. அது வெயில் காலத்துல இது சம்மர், அவங்களுக்கு சம்மர் காலத்திலே பூந்துருச்சு. ஆமா மழை காலம் கிடையாது இல்ல, அதனால என்ன திடீர் மழை கொட்டும் மழைங்கிறது, திடீர் கொட்டும் மழைங்கிறது இனிமே தவிர்க்க முடியாத ஒண்ணு. அப்பனா இனி வந்து பருவ காலம் என்று சொல்றது இருக்காதான்றீங்களா? பருவ காலங்கள் இருக்குங்க, அந்த பருவ காலங்களில் வருகிற அந்த மழை அளவு வந்து சீராக பெய்யணும். இப்போ நமக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவக்காட்டுங்கிறது 54 நாள் பெய்யும். ஆமாம் சார், அந்த 54 to 50 நாள்களில் வந்துங்க சீராக டெய்லி 100 சென்டிமீட்டர் பெய்யுங்க, 200 சென்டிமீட்டருக்கு மேலே போகாது.
அப்படி பெய்து கொண்டிருந்த மழை இப்போ வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் இப்படி கொட்டுற காலங்கள் வந்து இனிவர் இந்த 100 ஆண்டில் நம்ம இன்னொரு பார்த்ததில்லை. இந்த 20 ஆண்டுகள் சவுத் மான்சூன் பார்க்குறப்ப அதுக்கான வாய்ப்புகளுக்கு எல் லால் நீனோ வேற உருவாகி இருக்கு. அப்பனா 100 சென்டிமீட்டருக்கு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்லைங்க, அப்படி நம்ம வந்து ஒரு மிக அதிக மிக கனமழை வரலாம். அது எந்த அளவுக்கு வருங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அன்றைய அளவுக்கு தான் நம்ம அதை எதிர்நோக்கி பார்க்கலாம். உடைய மிக கனமழை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அப்படின்னா தமிழகம் மழைகளை தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தத்தளிக்கலாம், அதற்கு உண்டான நம்ம ஒரு இது வரலாம்னு நம்ம நம்பி அப்படி இருந்தோம்னா மேலாண்மைக்கு நல்லது. அதனால மேலாண்மைக்காகவாவது நம்ம வந்து இது வரலாம், நம்ம ஒரு எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம் என்ற எண்ணத்தில் வாழ்வது நல்லது. கடற்கரை மாவட்டங்கள் ஒட்டி 14 மாவட்டங்கள் இப்ப வந்து நம்ம சென்னையும் இருக்கு. இது சென்னை 2000 இப்பயும் சமயத்தில் பெரிய மழை, இது நிசாம் புயலால் பெரியது. ஆனால் போன வாட்டி விட இந்த வாட்டி அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நிசாம் புயல் காலங்கள் இல்லைங்க, ஒரே நாளில் 35 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. ஆமாம் சார், 35 சென்டிமீட்டர் போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய எல்லா வடிகால்களும் 20 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் தான் முடியும். அதுக்கு மேலே நம்ம ஹூமன்லின், அதாவது மனிதர்களால் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள வடிகால்களை மனிதர்கள் அரசாங்கம் செஞ்சிருச்சு, அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கு மேலே உள்ள தண்ணீர் வந்து நீர்வரத்து வந்தது, கடல் சீற்றமும் வந்துச்சுன்னா ஒரு 15 நாட்களுக்கோ 10 நாட்களுக்கோ நீர்நிலைகள் உயர்ந்து தான் நிற்கும். எது எது பள்ளமான பகுதியோ அங்கெல்லாம் நீர் உயர்ந்து கீழ்ப்பகுதியில் உள்ளவருடைய வீடெல்லாம் முழுகும். மக்கள் எச்சரிக்கையா நடந்து வேண்டியது. மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மிக கனமழை, அவ்வளவுதான் ஒரு வார்த்தை சொல்லுவோம். கணிக்க முடியாத சூழ்நிலை, அவர்களால் கணிக்க முடியாது, அறிவியலால் கணிக்க முடியாத மழையில் பெய்யுது. இப்போ என்ன செய்வீங்க? அறிவியலில் வல்லுநர்கள் கணிச்சிட்டாங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புயல் உருவாகுது, எந்த இடத்துல உருவாகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. உருவான பிற்பாடு அது எந்த பாதையில் எவ்வளோ வேகத்தில் வரும்னு நம்ம துல்லியமாக கணிச்சு கரை எந்த இடத்துல அடிக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடலாம். நீங்கள் சொல்லுங்க, புயலை விட மிக குறைந்த வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொன்னீங்கனாவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டானாதான் அந்த மழை பெய்யும். ஓ, அந்த காற்றழுத்த தாழ்வுங்கிறது சீரா தாழ்வு மண்டலம் உருவாகும், அதுக்கு உண்டான உங்களுக்கு மேகங்கள் உருவாகும், அழகான மழை பெய்து கொண்டு போவோம். அதில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நடந்த இயற்கை நிகழ்வு. இப்போ அந்த வானமண்டல மாற்றத்தினால உங்களுக்கு கடல் மாற்றமும் கடல் சீற்றம் மாற்றமும் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ண ரெண்டும் உண்டாகிட்டு அதிதீவிரத்தை உண்டு பண்ணுது. இப்போ மிக தாழ்வு காற்றழுத்த மண்டலம் அதிகமாக உருவாகி தாழ்வு மண்டலத்தில் தீவிரத்தன்மை வந்துருச்சு. அதான் மேடம், அதான் பிரச்சனை. அது புயலை விட அதிகமாக இந்த வாட்டி அதிகம். அது உங்களுக்கு புயல்னு தாழ்வு மண்டலம் வந்து அதிகமாக உருவாகி அதனுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டருக்கு மேலே போனால் புயல் வரும். ஆம், அது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே பெய்துக்கிட்டு இருந்தால் நமக்கு நல்ல மழை, அது வேண்டிக்குவோம். 50 கிலோமீட்டர் வேகத்திலேயே அருமையான மழையாக அக்டோபர் நவம்பர் பெய்துட்டு போனால் நமக்கு நல்லது. ஆனால் இந்த வாட்டி பார்க்குறப்ப பயமாக தான் இருக்கு. இல்லைங்க, லானினாங்கிற அந்த புள்ளி வாரத்தை பார்க்கும் பொழுது அதிகமான மேகக்கூட்டங்கள் வரும். அதிகமான மேகக்கூட்டங்கள் வரும் பொழுது நமக்கு அந்த காலகட்டம் தான் நமக்கு மழைக்கால பகுதி. அந்த மழைக்கால பகுதியில் அதிகமான மேகங்கள் வருதே, என்ன செய்யறது, இன்னும் கொஞ்சம் மழை கூடுமோங்கிற ஒரு அச்சம் பயம் இருக்கு. அப்படின்னா அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும். அதோட எல்லாரும் அல்லையா, அரசாங்கம் தனிநபர்களும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, தொண்டு நிறுவனங்களும் சரி, இது வந்து உங்களுக்கு பேரிடர்வை இன்னைக்கு இன்னுமே எதிர்காலத்தில் கைகோத்து தான் செய்யணும். கைகோத்து எல்லாரும் நம்மளுடைய பொறுப்பு, அப்படி உலகமே அப்படி ஏற்றுக்கிடுச்சு. உலகமே வந்து நம்ம பேரிடர்வு நம்ம உலகத்துக்கு உண்டானது, இனிமேல் எங்கு பேரிடர் நடந்தாலும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற இதுக்கு உலக ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க.
அதனால நம்ம பேரிடர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேரிடர்கள் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 90 மேற்பட்ட பேரிடர் உலகம் ஃபுல்லா எல்லா ஒரு வாரத்தில் ஒரு இடத்துல ஒரு பேரிடர் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்கள் அந்த பேரிடர்கள் நமக்கு மழை மூலமாக பேரிடர்வு, ஒரு சிலருக்கு வந்து சூறாவளி காற்றினால் பேரிடர்வு, ஒரு சில இடத்துல வன நெருப்பு பிடிச்சி எரியறதுல பேரிடர்வு, ஒரு சில இடத்துல நிலநடுக்க பேரிடர்வு. அப்படின்னா நம்மளுக்கு மழையினால் பேரிடர் இந்த வாட்டி வருவதற்கு மழையால் பேரிடர்வு. உங்களுக்கு நீரில் கண்டம்ங்கிறாங்கல்ல, நீரில் கண்டம், தமிழகத்தில் நீரில் கண்டம், தமிழகத்தில் நீரில் கண்டம், இது எப்படி சமாளிக்க போறோம்? சமாளிக்க இல்லைங்க, அது எப்ப இயற்கையை நம்ம வேண்டிக்குவோம் நல்லபடியா நீரில் கண்டம் இல்லாத அளவுக்கு வர மாதிரி. இந்த கண்டம் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை முடியறப்ப கூட இதை உருவாகலாம் இல்லைங்க, முடிஞ்சு போகும்போதுதான் ரொம்ப தாக்குது. அதாவது போஸ்ட் மான்சூன் சீசன் சொல்றாங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்ச உடனே அது வரலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பெய்யுது, டிசம்பருக்கு பின்னால பிடிச்ச அடியும் அடிக்குது. முன்னெச்சரிக்கையோடு இருப்பதும் அவர்களுக்கு உணவுகளுக்கோ மக்களுக்கோ உடைமைகளுக்கோ மிருகங்களுக்கோ எல்லாருக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் நம்ம வழங்கி இது மேலாண்மை கொண்டு நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு இதெல்லாம் ஒரு ஒரு அச்சுறுத்தும் விவகாரமாக இருக்குது. வானிலையை சரி பண்ணுவோம், எல்லாம் சரியாகும். சரி சார், நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை விட்டுருக்கீங்க, மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும், அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.